ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டின் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு கேப்சா என்ட்ரி ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா கேப்சா தாலோனு ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு. இந்த ஆப் பற்றி யூடியூப் சேனல் யாரும் அந்தளவுக்கு சொல்லவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 2 ரூபா மட்டும் விட்ரா பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் 2 ரூபா விட்ரா பண்ணேன், என் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. அதுக்கான பேமெண்ட் பார்த்துருவோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ் இந்த விட்ரா பண்ணலாம். ஜிபி கேப்சா கேஷ்பேக் அப்படின்னு தான் வரும். மினிமம் பாருங்கள் 2 ரூபீஸ் விட்ரா பண்ண வந்துருச்சு. இன்றைக்கி மத்தியானம் தான் 12:38 எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. கேப்சா தலா அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஏனிக்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இதுலையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேப்சா தேகோ ஆப் இருக்குது, கேப்சா வேலா, இதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேப்சா தேலா ஆப்பில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும். அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் அந்த ஃபார்ம் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, அடுத்தா பேடிஎம் அக்கௌண்ட்டு கூடிய மொபைல் நம்பர், தென் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் இன் கொடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருன்ற இடத்துல மொபைல் நம்பர் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டு கூட மொபைல் நம்பரே கொடுக்க பாருங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் அப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணேன், விட்ரா பண்ணும்போது அப்படி தான் விட்ரா பண்ணேன். இப்போ அடுத்ததாக ப்ராசஸ்க்கு போயிடுவோம். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. கேப்சா தாலோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். லக்கி ஸ்பின் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்ஸ் வரும், அதெல்லாம் ரொம்ப ஒன்று பெருசாக எடுத்துக்க வேணாம். கேப்சா தாலோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா பண்ணுற வேலையும் இதில் இருக்காது. இதில் இருக்கிறது அப்படியே இல்லை, கேப்சா பண்ண போகிறீங்க, 30 கேப்சா தான் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் டைப் பண்ணக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணாலே போதும், ஆல்மோஸ்ட் ஒர்க்கு ஓவர். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். மேலே பாருங்கள், அமௌண்ட் ஆட் ஆகிடும். அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ 5 காயின்ஸ் என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருப்பாருங்க, மன்னிக்கணும், 6 காயின்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த கேப்சா வந்துடும். அது மாதிரி நீங்கள் காப் பண்ணி பேஸ் பண்ண போகிறீங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேப்சா இந்த வீடியோ கேப்பில் நான் முடிச்சிட்டேன். ஒரு 3 கேப்சா என்ட்ரி பண்ணால் என் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆட் ஆச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு கேப்சாக்கு 5 காயின்ஸ்லேருந்து 10 காயின்ஸ் உள்ள, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 10 காயின்ஸ்க்குள்ள 5 காயின்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு கேப்சாக்கும் 30 கேப்சா கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 காயின்ஸ்கிட்ட நம்ம சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. அண்ட் இதில் வந்து அமௌண்ட் விட்ரா பண்ணதாக இருந்தால் 100 காயின்ஸ் = 1 ரூபி. அண்ட் இதில் லக்கி ஸ்பின் பார்த்தீங்கன்னா, இந்த லக்கி ஸ்பின் மூலமாக நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் சம்பாதிக்க முடியாது, தோராயமாக ஒரு சின்னதாக ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் சம்பாதிச்சிக்கலாம். இந்த ஸ்பின்னை வச்சு சேர்த்து தான் சொல்கிறேன். இது போக ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி கூட அந்த அளவுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுமான்னு தெரியல. லக்கி ஸ்பின் கேப்சா வச்சு பார்த்தீங்கன்னா 30 ரூபாலேருந்து 40 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே, இதுக்கு மேலே தாண்டது வாய்ப்பே இல்லை. சரி, பேமெண்ட் ப்ரூஃப் வந்துச்சு, நீங்கள் ஏதாவது சும்மா டைம் பாஸ்க்கு ஏதாவது ஒர்க் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கோடுன்னு இருக்குது, இந்த ப்ரொமோ கோடை கிளிக் பண்ணிட்டு ரெஃபர் கோடுன்னு இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரெஃபர் கோடு இருக்கான்னு கூட தெரியல, ஏன்னா நான் ரெஃபர்ன்றதை கிளிக் பண்ணி பார்த்தேன், அதான் நான் வந்து சொன்னேன். உங்ககிட்ட ரெஃபர்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத ஆப்ஷன் இதில் இல்லவே இல்லை. உங்களுக்கு நான் அதை ப்ரூஃபே காட்டுறேன். மேலே 3 லீட் போட ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ஷேர் கிளிக் பண்ணிட்டு நான் ரெஃபர் பண்ணுறது ஏதாவது கோடு வருமானு பார்த்தேன், கோடே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ப்ரொமோ கோடுன்றது இதில் வேஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் இதில் சம்பாதிக்கிறதுனு பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின் மூலமாக ஏர்ன் பண்ணலாம், கேப்சா என்ட்ரி மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேப்சா தேகோ இந்த ஆப். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கேப்சா தேலோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் ரிவ்யூவில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரிவ்யூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பண்ணும்போது அதாவது ஜாயின் பண்ண இந்த ஆப் வந்த புதுசில் இந்த ஆப் வந்து கண்ணாமலாக திட்டியிருந்தாங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே குட் ஆப், நல்ல ஆப், பேமெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்றத போட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் பேமெண்ட் எடுத்தேன். அடுத்த பார்த்தீங்கன்னா கேப்சா தேகோ. கேப்சா தேகோ இந்த ஆப் ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் இதில் அந்தளவுக்கு பேமெண்ட் வர்ற மாதிரியே தெரியல. நிறைய பேர் ரிவ்யூவில் கண்ணாமலாக திட்டி தீர்த்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கேப்சாஸ் அதே மாதிரி தான், எப்படி தேலாவோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி தான், சப்மிட் பண்ணும், 30 கேப்சா மட்டும்தான். அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் எதுவுமே எடுக்கலை. நான் இப்போ தான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் நான் எடுத்திருக்கேன், அதை நான் விட்ரா பண்ணிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் சொல்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா கேப்சா ஒர்க்கு. இந்த ஆப்பும் கேப்சா தேலாவும் ஒரே மாதிரி ஆப்பு, ஒரே டச் அப்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதில் என்ன ப்ராசஸோ அதுதான் எதுலேயும் ப்ராசஸ்ஸு. ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இதில் வந்து பேமெண்ட் யாரும் போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூவில் மட்டமாக போட்டிருந்தாங்க. ரிவ்யூவில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தேலா ஆப்போ அதே மாதிரி இதுலேயும் பேமெண்ட் நல்லா வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுலேயும் கேப்சா ஒர்க்கு தான். இதில் என்னென்னா நீங்கள் காப்பி பண்ண தேவையில்லை, அப்படியே டைப் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஸ்கிப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான கேப்சர்ஸ் ஏதாவது வரும், ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதை பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஒன்று டைப் பண்ணலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேமெண்ட் விட்ரா பண்ணால் 3 லைன் போட ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு விட்ரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களை பேடிஎம் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பேடிஎம் மட்டும் இல்லாமல் யூபிஐ ஐடி, பேபால் மூலமாக நம்ம விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 ரூபா இருந்தால் தான் நம்ம விட்ரா பண்ண முடியும். 5000 காயின்ஸ் வேணும், 5000 காயின் வேணும் அப்படின்னா நம்ம 2 நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், 2 நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கேப்சா தலை ஆப் தான். நான் வந்து இந்த கேப்சா தலை ஆப்புக்காக தான் வீடியோ போட்டேன். மீது 2 ஆப் இருக்குது, இதில் என்ன ப்ராசஸ் நடக்குது, இவங்க எந்த அளவுக்கு இவங்க ப்ரொசீஜராக மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு நான் போட்டேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கேப்சா தலை ஆப் தான். ஏன்னா நான் பேமெண்ட் அதில் எடுத்துட்டேன்ற தைரியத்தினால சொல்கிறேன்.
சொல்கிறேன். இந்த ரெண்டு ஆப்புக்கு அந்தளவுக்கு ரெக்கமெண்டேஷன் நல்லா பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து விட்ரா பண்ணதான் தான் 5000 காணதை தான் விட்ரா பண்ண முடியும். அண்ட் கேப்சர் தேக்கு ஆப்பை பற்றி நான் விட்ரா பண்ணலாம்னு போகிறதுக்கு நல்ல ரிவ்யூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் கேட்கலான்னு பார்த்தா ரிவ்யூவில் கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்லவே இல்லை. என்ன ஒன்று பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சொல்லியிருக்காங்க. 100 காயின் இருந்தால் ஃபஸ்ட் டைம் மட்டும் விட்ரா பண்ண முடியுது, அடுத்ததாக விட்ரா பண்ணுறதா இருந்தால் அவங்க வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க, இல்லைனா பேமெண்ட் எதாவது பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணலாம், எதுவுமே பண்ணலை, நாங்கள் சொல்கிற எதுவுமே ப்ரொசீஜர் எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஐடியா நாங்கள் வந்து பேன் பண்ணிடுவோம் அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, தவிர வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன எனக்கு பெஸ்ட்டு எது நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கேப்சர் தலை தான் பெஸ்ட்டு, நான் பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சிட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டும் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபர் தான் பண்ணியிருக்கேன், இதில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லலை. இதில் நான் பேமெண்ட் எதாவது எடுத்தேன் இல்லை எடுக்கலை அப்படின்ற விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோ இல்லை அதுக்கடுத்த வீடியோ நான் சொல்ல பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், மொபைல் கோயில் மெயில் அடிக்கும், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ்னு சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் நெக்ஸ்ட் டே, பாய்.